பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிவசங்கர் பாபாவிற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீடித்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் சுஷில்கரி இன்டர்நேஷனல் பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா மீது பள்ளியின் முன்னாள் மாணவிகள் பாலியல் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் சிவசங்கர் பாபா மீது 3 வழக்குகள் பதியப்பட்டு கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிவசங்கர் பாபாவுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வழங்கி நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிவசங்கர் பாபாவின் நீதிமன்ற காவலில் இன்றோடு முடிவடையும் நிலையில் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை சிவசங்கர் பாபா சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு முடிந்து பாபாவை மீண்டும் போலீஸ் வாகனத்தில் ஏற்றிய போது காவலரின் தடுப்பையும் அவரது ஆதரவாளர்கள் பலர் கண்ணீரோடு போலீஸ் வாகனத்தை நோக்கி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியத்தை சேகரிச்சிட்டாங்க.